பேராசை, ஆசைப்படணும். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அப்படிதான் எல்லாம் பரிசு செய்வார். சுயினல் இன்னாசி ஹுப்பு சகவாத்தின் தான். மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி மன இசைகளை விரும்புறது வந்து அவனுக்கு அழகாக ஆசைப்பட்டிருக்கிறது. எல்லாம் காசு ஆசை தான் இருக்கும், வேலை ஆசை இருக்கும், வீட்டில் ஆசை இருக்கும், சுத்து தோட்டம் தொடர்பு பங்களா எல்லாத்துலையும் என்ன இருக்கேன், ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசைக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும். பேராசை ஆயிடக்கூடாது. பேராசையில என்ன அப்புறம் நினைக்கிறோம், பேராசையை சந்திக்கிற விஷயமாக ரசூலுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய நம்மளுடைய பொருளாதார மிஸ்டேக் வருவதற்கு காரணமே ஆசையை கடந்து பேராசையாயிருக்கிறதும் காரணம். பேராசையினால என்ன செய்யறான், எல்லாத்திலையுமே நிறைய கஷ்டங்களை, பொருளாதார சம்பந்தமான குற்றங்களுக்கெல்லாம் மனுஷன் ஆளாகி போயிடுறான். நபிகள் நாயகம் சரலாலிசனமும் என்ன செய்யறாங்கன்னா, இபுன் உமரை கூப்பிடுறாங்க. இபுன் உமர் சகாபியை கூப்பிட்டு அவர் தோல்ல கைய வச்சு சொல்றாங்க, குன்ஃபி துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், இந்த உலகத்தில் நீ வாழ்றதா இருந்தா இந்த மாதிரி வாழ பழகிக்க. எந்த மாதிரி வாழ பழகுன்னு, ஒரு வெளியூர் காரணம் போல நினைக்க, நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க. அவ் ஆபிரு சபீல், அல்ல வழிபோக்கனை போல அமைச்சிக்கப்பா, உனக்கு கஷ்டம் இருக்காது என்று இபுன் உமர் அலி அல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இந்த பேராசை வேணாம் என்பதற்கான எச்சரிக்கை தான். இது புகாரியில் 6416 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லா சொல்றாங்க, தைச அப்து தீனாரி ஒரு திருகம், தீனாருக்கும் திருகத்திற்கும் தங்க காசுக்கும் வெள்ளி காசுக்கும் அடிமையா இருக்கிறான அவன் நாசமாகிவிட்டான். உனக்கு தான் அது அடிமையா இருக்கணுமே தவிர, நீ அதுக்கு அருமையான பேராசன் இருக்கும், அதுக்கு அடிமையாயிட்டான் அர்த்தம், அதிகமான பேராசை கொள்றவன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க. இது புகாரியில் 6435 ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பசியோட இருக்கிற ரெண்டு ஓநாய்கள் போனால் அந்த ஆட்டு மந்தை எப்படி அழிக்குமோ அதை விட மனிதனை ரெண்டு விஷயம் அழித்து வரும். ரெண்டு விஷயம் இருக்கிறது, அது ரெண்டு ஓநாய் மாதிரி இந்த எல்லாத்தையும் உங்களை அழிச்சுக்கணும். அது என்ன ரெண்டு விஷயம் கேட்டால், அழல் மாணி சரபி, பதவியின் மீதும் காசின் மீதும் மனிதன் வைக்கக்கூடிய பேராசை அவனை தீனை அழித்துவிடும். சொல்றாங்க, எப்ப நீ காசுல பேராசைப்பட்டு விட்டாயோ, பதவியின் மீது எப்ப உனக்கு பேராசை வந்துருச்சோ, அது எப்படி ஆயிடுச்சுன்னா உன் தீனை அழிச்சிடும். எந்த மாதிரி அழிச்சுனே, பசியோடு இருக்கிற ரெண்டு ஓனாய் ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பினால் எப்படி அதை அழித்து விடுமோ அந்த மாதிரி இந்த பதவி ஆசைங்கிற ஓனாயும் பொருள் ஆசை என்கிற பேராசைங்கிற ஓனாயும் நுழைந்தால் உன்னுடைய தீனை அழித்து விடும். தீன் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். பேராசை வந்தீங்க, பதவியின் மீது பேராசை வந்தாலும் தீன் அழிந்து போவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கண்மாணி பாருங்க. ஒரு வார்டு மெம்பர் ஒருத்தர் ஆகிட்டா எப்படி இருக்கான்னு பாருங்க. சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பராக இருப்பாரு, அவரு உங்களோட இருக்கும் நல்ல மனிதனா இருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் பஞ்சாயத்து பொருள் இருந்து ஜெயிச்சுதான், அவர் அவுட் ஆயிடுவான், அதோட ஆள் காலியாயிருவான், தீனே இருக்காது அவருன்னு போயிடும். இப்படி ஒவ்வொரு பதவி எந்த பதவி கண்ணு முன்னாடி யார வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் அழிஞ்சு நாசமா போன என்ன கேட்டா இதுலதான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தின் பேராசையை கொண்டு ஆசைப்படுறது வேற, பேராசையை கொண்டு நீங்க அலைய ஆரம்பிச்சீங்க என்று சொன்னாலும் எது போயிடும் கொண்டு மைனஸ் ஆகும். பதவிகள் வேணா கிடைக்கும், காசு வந்து அழிஞ்சு எடுத்துட்டு போவோம், தீனு மைனஸ் ஆயிட்டு இருக்கும். தீன் கொள்கை, மன உறுதி, தவக்கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வெளியே போய் அரிசிக்கிட்டு போய் கடைசியில் இருந்து ஜீரோல வந்து ஈமான் நடக்கிறது தான் போய் சேரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இது திருமணியில 2298 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப மனிதன் இந்த பேராசை கொள்வது இவ்வளவு கடுமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. இன்னும் சொல்றாங்க, யஹ்ருமு இப்னு ஆதம், இந்த மனுஷன் இருக்கிறான அவன் முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறான், ஆனா ஒரு தசும்பு மின்குசனத்தானே, ஆனா அவங்க பேருந்து ரெண்டே ரெண்டு மட்டும் இளமையாகிட்டே இருக்குது. அதாவது இவன் வந்து வயசாகிட்டே போனான், அவங்க பேருந்து ரெண்டு தன்மை மட்டும் என்ன செய்யுது, இளமையாகிட்டு போகுது. வயசானவிலிருந்து அது ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஆள் இவனுக்கு தளர்ந்துட்டே போனான், இளமையா இருக்கிறான், நடுத்தர வயசு அடையிறான், முதுமையாயிடுறான். ஆனா அந்த ஆசை அவன்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது, அது வந்து ரொம்ப அது வளர்ந்து கொண்டே செல்கிறது, இளமையா இருக்கிறது. அது என்ன ரெண்டு விஷயம், அது ஹெர்ஸ் அழல் மால் ஒரு ஹெர்ஸ் அழல் உரி, ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஒரு ஆசையும் காசு மீது உள்ள ஆசையும் கூடிக்கிட்டே போகும். வயசு அன்னி போன இளைஞர்களோட வயசு ஆளுக்கு அதிகமா காசு தருவாங்க. நீ பாத்தீங்கன்னா 25 வயசுக்காரன் மேம்போக போயிடுவான், ஒரு 30 வயசுக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி தேடுவான், ஒரு 55-60 வருது வைங்களேன் காசு மட்டும்தான் கொடுத்துரும். பேர் என்ன சொல்லுவான், அது மாதிரி மனிதனுடைய சுபாவம் இருக்கு, கூடிட்டு போயிடும். நம்மளே இடம் போட்டு ஒருத்தர் நீங்க பார்த்து அந்த மாதிரி 40 கடந்தாளுக்கு இருந்தீங்கன்னா மனசுல கை வச்சு போட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம 25 எப்படி இருந்தோம், 30 எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம 45 எப்படி இருக்கிறோம், 50 எப்படி இருக்கிறோம், அன்னைக்கு எல்லாம் இப்படி நம்ம அலையலையே, நம்மளுடைய ஆசை அதிகரிச்சிருக்கிறோம். நீங்க என்ன செய்வீங்க, உணர்வீங்க.
அது கீழே உள்ளவங்க பின்னாடி வர போறீங்க. அதனால வந்து யார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் வந்து முதுமை அடைந்து கொண்டிருக்கிறார், அவங்ககிட்ட இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இளமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி அது கூடாது சொல்லி காட்டாங்க. புகாரியில 1736 ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி கருத்துப்பட வேற ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாங்க, எக்குமுறை இப்ப ஆகும் மனிதன் வந்து முதுமை அடைகிறான், எப்பொழுது மாகுனானே அவங்களோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு பெருசா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன ஹுப்புல் மாலி ஒத்துழில் முறை, பொருள் மீது கொண்ட ஆசையும் நீண்ட நாள் வாழணுங்கிற வாழ்நாளின் மீது கொண்ட ஆசையும் அவனுக்கு வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இதுவும் புகாரியில 6421 ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி ஏறக்குறைய இதே மாதிரி கருத்துப்பட 6420 ஹதீஸாகவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பேராசை வேணாம், ஆசை இருக்கட்டும், பேராசை வேணாம். இந்த பேராசை என்பது முதல் என்ன விளைஞ்சிடும். இப்ப சுலைமான் நபி நிறைய பணம் காசு வச்சிருந்தாங்க. இப்ப நிறைய வச்சிருந்தா பேராசை நினைச்சிட கூடாது. 10,000 ரூபாய் வச்சுக்கிறோம், 1,00,000 ரூபாய் வச்சிருந்தா பேராசையா? அப்படி கிடையாது. 1 கோடி வச்சுக்கிட்டு பேராசை இல்லாதவனா ஒருத்தர் இருக்கலாம், 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பேராசை உள்ளவனா இருக்கலாம். பேராசைனா என்ன அர்த்தம்? பொருள் ஆசைப்படுவது வந்து நம்ம கையில கிடையாது, கண்டிப்பா ஆசைப்படுவோம். அந்த ஆசை இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கு போய் 1,000 ரூபாய் கொடுத்தோம், கீழே வந்தா எனக்கு அதுக்குன்னு எடுத்து வச்சுக்கிடுவான். கீழே கிடந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சட்டம் இருக்காது, அது பின்னாடி வரும். அது கீழே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, கீழே கிடக்கிற பொருளுக்கு அது ஒரு சட்டம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம் சார்லாம். அப்ப அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்குதான் செய்யும். எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஒரு எல்லாரும் 10,000 ரூபாய் வாங்கிக்கணும்னா ஒரு அளவு வாங்காம போவோமா? எல்லாரும் வாங்கிட்டு தான் போவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் பொழுது பேராசைங்கிறது வேற, ஆசை வேறன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட தேரமாட்டான். பேராசை என்ன கேட்டா, ஒரு பொருளாதாரத்திற்காக வேண்டி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மத்த எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு, மத்த கடமைகள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு போறதுக்கு பேர் தான் பேராசனை. இப்ப உழைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அடுத்த நாள் 10,000 சம்பாதிக்கிறீங்க, அடுத்த நாள் 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய ஆளை மாறிட்டீங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு திட்டம் போடுறீங்க, அதுக்கு ஐடியா பண்றீங்க, இதெல்லாம் பேராசை கிடையாது. ஆனா இந்த காசுக்கே சம்பாதிக்க போறேன்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டியை கவனிக்காம, பிள்ளையும் கவனிக்காம, பிள்ளைகளுடைய படிப்பையும் கவனிக்காம, அவங்க எதிர்காலத்தை கவனிக்காம, இறைவனுக்கு வணக்கத்தை கவனிக்காம, ஏழைப்பாடுகளை கவனிக்காம இப்படியே போவான். பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு வராசி ஒன்று படுப்பான், அவ்வளவுதான். மழை காலம் இருந்து போவான். என்ன அந்த உலகத்துல அவன் இருக்கிறானா இல்லைன்னு தெரியாது. அவன் அவனுக்கும் காசுக்கும் அவனுக்கும் தவிர வேறு எதனோ அவனுக்கு உறவு இருக்காது. இப்படி அதுக்காண்டி இது ஆசை வேண்டிய அவர்கள் இப்படி இருக்கலாமா? எவ்வளவு கடமை இந்த மார்க்கத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கடமையை உங்களுக்கு எப்ப கடமையில உங்களுக்கு விலக செய்கிறதோ அப்பதான் நீங்க பேராசை கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சுலைமான் நபி அவ்வளவு இதை கொடுத்து என்ன செய்யறவரு, அந்த அல்லாஹ்வுடைய இதை விட்டு மாறலையே, அல்லாஹ் என்னை சோதிச்சு பாக்குறான், எவ்வளவுனே அஷ்கூரா மக்பூரு, நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, நன்றி மறந்தவனாக இருக்கிறேனா என்று சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இவ்வளவையும் தந்திருக்கிறான் என்று சுலைமான் நபி சொன்னதாக திருக்குறள் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம பேராசை கூடாதுன்னு என்ன விளங்கிடக்கூடாது, ரொம்ப காசு வச்சுக்கிறக்கூடாதுன்னு கூடாது, ரொம்ப வச்சுக்கிறீங்க. அந்த ரொம்ப காசை நீங்க தேடுவதற்காக மார்க்கம் எதை இழக்க கூடாது என்று சொல்லுகிறதோ அதை இழந்துடாதீங்க. மார்க்கம் உங்களுக்கு என்னத்தையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ அதை விட்டு விட்டுமா என்ன செஞ்சாதீங்க. காசு தான் அதான் பேராசை. இந்த கடமையெல்லாம் செஞ்சு விட்டு காசு சம்பாதிச்சா தப்பா? அப்படி தப்புன்னா இஸ்லாமிய பேசிக்க விட்டு போயிருந்த ஜக்காத்த கடமையா இருக்காத? எல்லாம் முசாபரம் இருந்தா யார் ஜக்காத்து கொடுக்கறதுன்ற? ஆனால் அதை தேடுவதற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதமான ஒரு மார்க்கத்தினுடைய கடமைகளையும் உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இழந்து அப்படியே ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிடுறாங்க. மனத்துக்காக வேண்டி செய்யறாங்க. இவ்வளவும் சந்தோஷங்கள் இன்னைக்கு பாக்குறமே, இதெல்லாம் பேராசைக்கு உதாரணம் சொல்லலாம். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்களே, இது ஆசையா பேராசையா? அவங்க சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கலாம், நான் கூட சம்பாதிக்கிறதுனால அது பேராசை நான் சொல்லல, கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்க செல்வது வந்து கண்டிப்பா பேராசை. என்ன பேராசை? இந்த காசுக்காக வேண்டி மனைவி விட்டு விடுகிறார்கள், இந்த காசுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் மகிழ்கிற அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறார்கள், இந்த காசுக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையில வளர்த்தா எப்படி இருக்கு, அது அதை எஜுகேட் பண்ணி எடுத்தா அப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம், அந்த கடமையை மறந்து விடுகிறார்கள். இதுதான் பேராசைங்கிறது. பேராசை என்பது வந்து நீங்க காசுக்கு தான் பேராசையும் பெரிய ஆசை. பேராசைங்கிறது பெரிய ஆசை தானே, பேராசைன்னு சொல்றாங்க, பெரிய ஆசைன்னு எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறது. அந்த நிலையில வச்சு விடாமத்தான் பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். பொருளாதாரத்தை எவ்வளவு இருந்தாலும் தேடுங்க, அதில் வைக்கிற ஆசை எப்படி இருக்கணும்னா, உங்க மனைவியை விட அது மேலாக நினைக்கக்கூடாது, உங்க பிள்ளைகளை விட அது மேலாக நினைக்கக்கூடாது, இறைவன் செய்த விவாதத்துகளை விட அது மேலாக நினைக்கக்கூடாது, உங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிற கடமையை விட அது மேலாக நினைக்கக்கூடாது.
அப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்கு தான் பேராசை வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லி நல்லா கவனிச்சு பார்த்தீர்களே. ஆனால் இதெல்லாம் மனசை பக்குவப்படுத்தக்கூடிய இந்த அறிவுரைகள்லாம் என்னது, பொருளாதாரம் சம்பந்தமாக மனசை பக்குவப்படுத்த ஒன்றும் சொல்ல போனா இந்த பேராசையை அடிக்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆத்மீக ரீதியாக நம்மளை பக்குவப்படுத்துறாங்க. எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா, எப்போல் இவன் ஆதம் மாலி மாலி, இவன் என்ன செய்யறான், காசை சேர்த்துக்கிட்டு என்னுடையது 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 என்று மனசு என்ன செய்யறான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எவன் ஆதம், அதே ஆதமுடைய மகன் உன்னுடையதுங்கிறிய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, உன்னுடைய இதுதான் அழகிற கொண்டாடி பண்ண இதுதான் அழகிற எல்லா விதமான சுகந்தங்களையும் எல்லா விதமான இன்பங்களை விட்டு இந்த காசுக்கு தான் அழைகிற, நீ யோசிச்சு பார்த்தியா உன்னுடையது என்ன, உன்னுடைய ஹல்லக்க நீ மாணிக்க இல்லாம அக்கல்த்த, நீ எதை சாப்பிட்டு முடித்தாயோ அக்கல்த்த அப்பணைத்த, எதை சாப்பிட்டு முடிச்சுட்டியோ அதை தவிர ஏதாவது உன்னுடையதா, வீட்டுல 100 மூட்டை அரிசியை வாங்கி வச்சுதான் உன்னுடையதா, அது இல்ல செத்து போயிட்டு யாரும் எடுத்துட்டு போறான், திருத்து முடிச்சுட்டா உன்னுடையது, அவள் அபிஷ்ட அபலைத்த எதை உடுத்து கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது, புதுசு புதுசா சட்டை வாங்கி வச்சுக்கிற போறவே இல்லை ஒண்ணும் அது உன்னுடையதா, உன்னுடைய இருக்கீங்க அனுபவிக்கவே இல்லையா, எதை நம்ம அனுபவிச்சோம் அதான் நம்முடையது, அப்ப நம்ம திருந்து முடிச்சோமே அது உன்னுடையது, உடுத்தி மகிழ்ந்து கிழிச்சு பழசா போதையும் போய் எடுத்து போட்டோமே இவரை இவரை அடைய வேண்டி அடைஞ்சிட்டோம் அது நம்முடையது, அவுத்த சத்தத்தை பாமலைத்த பிறருக்கு கொடுத்திய அது உன்னுடையது, அங்க கிடைக்கும் யாருக்கா தர்மம் கொடுத்தீங்க அது தர்மம் கொடுத்தா நம்முடையது இல்லை, நம்ம நினைக்கிறோம் தர்மமா கொடுத்தமே அதான் நம்முடையது, நம்மள்ட இருக்கிறோம் நம்முடைய இல்லை அது வாரிசுக்குரியது, நம்ம எதை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் யாருக்கு போயிருந்தே, நம்ம புள்ள வட்டியில் எடுத்துட்டு போயிருவாங்க, பொன்னாடி மேல எடுத்துட்டு போயிருவாங்க, நம்ம இப்படி எழுதி போறது இல்லை, நீங்க போனாலும் போயிருவோம், அப்ப ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுமா அது, ஒண்ணுக்கு 700, 7000, 70 லட்சமா அங்க வரவாய் நிற்கும், அப்ப நம்மளுடைய இது விளையிட்டா பேராசை வராதுங்க, எந்தத்துக்கு கூட ஒரே இப்படி அழகிறோம், இப்படி விட்டுட்டு போய் தேடணுமா, காசு தேவைதான், அதுக்கான எல்லாத்தையும் இழந்திருக்கணுமா, எல்லா விதமான சந்தோஷங்களும் தியானம் பண்ணிவிடணுமா, அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கு இந்த ஹதீஸு ஒரு ஆறுதல் சொல்லுது, நம்முடைய என்ன எப்படி தேவை தேடி கடத்துல என்ன மிஞ்சுது, நம்ம நமக்கு உள்ளது என்னதான் இருக்குது யோசிச்சு பாருங்க, தனியா படுத்துக்கூடிய போலீஸ் வேணா இருக்கிற நீங்க இருக்கிறேன்னு வைங்க படுத்து யோசிச்சு பார்க்கணும் வச்சிருக்கிறோமே, இது நம்மளோட எது ஒத்துமிச்சு இதுல, நம்ம திண்ட சோறு ஒட்டி இருக்குது, நம்ம போட்ட சட்டை ஒட்டி இருக்குது, வேற என்ன ஒட்டி இருக்குது, ஒண்ணும் ஒட்டல, பாக்கி எல்லாம் மத்தாலும் போக போகுது, ஏன் தான தர்மம் கொடுத்திருந்தா மறுமையில வந்து திரும்பி கிடைக்க போகுது, பேங்கில போட்ட மாதிரி அது ஒரு 1000 மாதிரி திரும்பி வந்து கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்றாங்க. முஸ்லீம்ல 5258 ஹதீஸாக இருக்கிறது. அதனால இந்த இதை வந்து நினைச்சோம்னு சொன்னா பேராசை வராது. இன்னும் சொல்ல அந்த மனிதனுடைய பேராசைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிவாளம் போடுற மாதிரி நமக்கு நம்மளை புரிய வைக்கிற மாதிரி சொல்றாங்க. லவ் அன்னல் இப்னி ஆதம மிஸ்ல வாஜின் மாலன், ஒரு ஓடை நிரம்புகிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு செல்வம் இருக்குமேயானால், ஓடை ஒரு ஓட ஓடு ஆறு ஆறுங்கள, ஒரு ஆறு நிறைய செல்வம் புரிஞ்சு கிடக்கு நமக்கு, அப்படி இருக்குமே ஆனால் இல்ல அகந்த ஐயன் கூணல போகிலே என்று சொல்ல போ, அது மாதிரி இன்னொன்று இருந்தா நல்லா இருக்கும் நினைப்பானா, அதாவது ஒரு ஒரு ஆறு நிறைய செல்வத்தை குவிச்சு, ஒரு ஆறு தான் எப்படி இருக்கா லிமிட் இருக்குமா பாத்துக்கிறங்க, அவ்வளவு பெரிய இடத்துல நமக்கு செல்வத்தை குவிச்சு போட்டு வச்சிருந்தாலும் இவன் சொல்லுவானா என்ன செய்வே, எப்படி பாருங்க போதுமா, இன்னொன்று நல்லா இருக்கும் போதுமானது அடி மண்ணு தாண்டாம வாயை நறுக்கு வேற மண்ணுல அடக்குனாத்தான் அடங்குவேங்கிறாங்க. நீ வந்து ஒரு ஒரு ஓடை இருந்தா இன்னொரு ஓடை கேட்கிற, சங்கத்துல ஆறு ஓடிக்கிட்டு இருந்தா செய்வ, இன்னொரு ஆறு இருந்தா நல்லா இருக்குமாங்கிற, 2 ஆறு இருந்தா 4 ஆறு இருந்தா நல்லா இருக்குமாங்கிற, அப்ப எப்பதான் நீ அடங்குல, ஹத்தா சூத்து முன்ப காஜில் கபருக்கு போற வரைக்கும் இது அவன் நிலைமை, இப்படி ஒரு விளங்கிட்டோம்னு சொன்னா நம்மளை இந்த நப்சு ஏமாற்று புரிஞ்சுக்கணும். இந்த நப்சு எவ்வளவு 1,000,000 ரூபாய் வச்சிருந்தாலும் நம்ம அரைக்க முடியுமா திங்கலமா, எவ்வளவு 1,000 கட்டை வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் எவ்வளவு நாளைக்கு வைப்பியா, இன்னத்துக்கு ஒரு ஆரோக்கியமா பேசி அழகிற பேய் மாதிரி அழகிற, அப்ப நப்சு நம்ம ஏமாத்தான செய்யுது, பகத்து 4 பேர் பார்த்த பழக்கான இப்படி சொல்றதை தவிர அதுதான் உனக்கு என்ன கிடைச்சி, அவன் சொல்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நீ இலக்கணம் எவ்வளவு எத்தனை நோய் எந்த அளவுக்கு ஆகிடுறாங்க என்று கேட்டா அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி
சக்கர நோய் என்று சொல்லியும் கொலஸ்ட்ரால் என்று சொல்லியும் இப்படி பலவிதமான நோய்கள் ஆளாக்குறாங்களே, அதெல்லாம் வந்து பேராசிரியர் நடந்தது. நீ சம்பாதிக்கிறதுக்காக நீ உடலை கட்டாணி வைக்கல, நீ சம்பாதிக்க வேண்டியதான்ப்பா, உட்கார்ந்துகிட்டே இருந்த மாதிரி வருத்தீங்க. அது ஒரு அரை மணி நேரம் தொழில் வாக்கிங்கோ உடம்பு சரியா வச்சு சம்பாதி, அப்புறம் சக்கர நோய் வருது, அப்புறம் கொழுப்பு நோய் வருது, அப்ப இந்த பண உடல் ஆரோக்கியத்தை கூட பாக்குறது இல்ல, உடலை திங்கிறது இல்ல, உடலை கண்ணுக்குள்ள வேலை கண்ணு கொடுக்கறது இல்ல, கைக்குள்ள கை கொடுக்கறது இல்ல, இப்படி எல்லாம் கெட்டு போய் கண்ணு குளித்து போய் கடைசியில கண்ணு தெரியல, காய்கறிகள் எல்லாம் துந்தி போச்சு, நிக்க முடியல, அப்படி எரிக்கின்ற வேலை உனக்கு இதான் பேராசைங்கிறது. அப்ப பேராசைங்கிறது என்ன செய்யணும், காசை தேடுவது வந்து இதெல்லாம் போக தேடு, எது போக, உடம்ப கவனிச்சது போக, உன்னை கவனிச்சது, குடும்பத்தை கவனிச்சது, உலகத்தை கவனிச்சது, அல்லாவுக்கு செய்த கடமை எல்லாம் போக நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நான் தேடிக்க, அது தப்பு கிடையாது. இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை நெறிப்படுத்துறாங்க. சுருக்கமாக இதுவரைக்கும் சொன்னதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பொருளாதாரம் நமக்கு தேவை, ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, பேராசை கொண்டக்கூடாது, சுயமரியாதை விட்டுட்டு பொருளாதாரத்தை வந்து தேடிவிடக்கூடாது, பிறத்தை கையேந்து விடக்கூடாது. எது அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுக்கு மேல தேட ஆசைப்படலாம், ஆனா அதை கொண்டு போதுமாக்கிடணும். என்னத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு நாங்க போதுமாக்கிடுவோம், இப்படிங்கிற ஒரு பக்குவத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல தப்பித்துக் கொள்ளலாம்.